விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், வேலையிலே அமர்ந்திருக்கின்ற போனிஜி அவர்களுக்கும், விஜயன் அவர்களுக்கும், ரமணா அவர்களுக்கும், தஞ்சை ராமசாமி அவர்களுக்கும், மற்றும் அந்த படத்துறையிலே படத்திலே பங்கு கொண்ட கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே தயாரிப்பாளர் சீனிவாச சம்பந்தம் பேசினாங்க. கான்ஃபிடன்ட், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை அவர் வந்து முதல் போட முடிஞ்சதுன்னு சொல்றாரு. அவர் பக்கா பிசினஸ் மேன், த கிரேட். அவருக்கு இந்த படத்தை வெற்றியடைய செய்ய முடியும் என்ற நம்பிக்கையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிறார். ரொம்ப அருமையா பேசினாரு. மாதவன் என்கிற ஒருவரை புதிதாக இங்கே அறிமுகப்படுத்தி இந்த படத்தின் மூலமாக கலைத்துறைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். டைரக்டர் ரமணா பேசுவது சொன்னார்கள். நடிகர்கள் மட்டும் புதுசல்ல, கதையும் புதுசு என்று சொன்னார்கள். இன்றைக்கு கதைதான் நாயகன். ஆனால் அந்த கதையிலே நாயகனாக இருக்கின்ற உதய் கார்த்திக் எங்கள் குடும்பத்தின் பிள்ளை. அவருடைய அழைப்பின் பேருதான் வந்தேன். ஆனால் அவருனால் இத்தனை பேரை நான் அறிமுகப்படுத்திக் கொண்டேன். ஒரு சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த இயக்குனர், சிறந்த கலைஞர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் 4 வருஷமா வெயிட் பண்ணிருக்காங்க இந்த கதைக்காக, இந்த படத்துக்காக. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நீங்க காத்திருந்தாலும், அதாவது என்னது மெதுவா வந்தாலும், நான் வந்து புதுசா வருவேன்னு சொல்றது மாதிரி, நீங்க எப்பவுமே புதுசில்ல, இந்த கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நிச்சயமாக வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். ஏனென்றால் கதையை எடுத்து மக்களுக்கு சொல்லுகின்ற விதத்தை வச்சுதான் படம் ஒன்றுமே தவிர, அந்த கதையில் நடிக்கின்ற நாயகர்களை வச்சு ஒரு சில படங்கள் ஓடலாம். 4 வாரம் அவசர சொல்லும் போது 50 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, 100 கோடி கலெக்ட் பண்ணி சொல்லலாம். ஆனால் நல்ல படங்கள் நிச்சயமாக மக்களுக்கு பிடித்திருந்தால் ஓடும், அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தில் நடித்த கலைஞர்கள் அத்தனை பேரும், தயாரிப்பாளர்களும், டைரக்டரும், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.